zombie apocalypse. Hi, hello brothers, welcome back to Smart Tamil. So, நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம், பட் அதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரம்ஜான் விஷஸ். இந்தியாவில் 14ஆம் தேதி தான் கொண்டாடுறாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி தான் சொன்னேன், ஏன் ப்ரோ நேற்று சொல்லலை அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் 2 redeem code இருக்குது. ஸோ 2 பேருக்கு பார்த்தீங்கன்னா கிடைக்கும் 50 rupees 50 rupees. ஆனால் மறைச்சி வச்சுருக்கேன், ஃபஸ்ட்டு வந்தால் கூட கரெக்டாக கண்டுபிடிச்சா தான் உங்களுக்கு கிடைக்கும். சரி, ரைட். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் டே எக்ஸ்டெண்டட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, அவர் ஸ்கேட் போர்டு கொடுத்துருக்கானுங்க. பட் நாம் பார்க்க வந்தது இது கிடையாது. பட் அதுக்கு முன்னாடி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் இதெல்லாம் கிளிக் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கிளிக் பண்ணி விட்ருங்க, வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற மொதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோகனட் எக்ஸ்சேஞ்சில் பார்த்தீங்கன்னா ஒரு MI2B இருக்குது, மறக்காமல் கிளைம் பண்ணிக்கோங்க. போனால் வராது, பொழுது போனால் கிடைக்காத மேட்ரு. பட் அதை நாம் பார்க்க போகிறது கிடையாது, இஸ்போர்ட்ஸ். ஸோ இஸ்போர்ட்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா நேற்று நாம் ஒரு ஷெடியூல் சொன்னோம் இல்லையா, அதே ஷெடியூலு. ஆனால் இதில் ஒரு சின்ன சேஞ்சஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து MP40 கொடுக்கல, அதுக்கு பதிலாக பார்த்திங்கன்னா பெட் ரம்பிள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரூம் கார்டு கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக இந்த கார்டு வந்து ஆல்ரெடி எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ இது வந்து கண்டிப்பாக கேம் ப்ளே பண்ணி ஈவினிங் நான் போடுறேன் உங்களுக்கு. ஸோ இதில் இருக்க மேஜர் சேஞ்சஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியன் டீம் வந்து ஃப்ரீ ஃபயர் வேர்ல்டு சீரீஸில் விளையாடல. ஸோ அதனால் ஃப்ரீ ஃபயர் இந்தியன் சேனலில் பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து லைவ் வராது. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ எமோட் வந்து டார்கெட்ஸ் எதுவுமே இல்லாமல் பீக் டே ப்ளே டைம் அப்படின்னு சொல்லி 29ஆம் தேதி பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கானுங்க. சரி, ஃபஸ்ட்லேருந்தே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ரைட். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 14ஆம் தேதி நம்ம ஊரில் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 17ல இருந்து 23 வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெட் ரம்பிள் மிஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ஆக்சுவலாக ஃப்ரீயாக வந்து பெட் ரூம் கார்டு. ஸோ இந்த பெட் ரூம் கார்டு எங்கே ப்ரோ யூஸ் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கஸ்டம்குள்ளே போனீங்க அப்படின்னா இங்கே பார்த்திங்கன்னா பெட் ரம்பிள் இருக்கா, மேலே பார்த்தீங்கன்னா ரூம் கார்டு இருக்கா, ஸோ இதில் வந்து யூஸ் பண்ணுறது தான் இந்த பெட் ரம்பிள் ரூம் கார்டு. ஸோ அது கூட பார்த்திங்கன்னா ஒரு பேரஷூட்டும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, ஓகேவா. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் ஷோ கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன ப்ரோ இது மாஸ்டர் ஷோ கேஸு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேறு ஒன்றும் இல்லை, இந்த ஷேர் பண்ணுற மாதிரி ஒரு ஈவெண்ட் தான் அது. அது நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஈவெண்ட்டை ஷேர் பண்ணி இந்த ஸ்கேட் போர்ட் ஃப்ரீ ஃபயர் வேர்ல்டு சீரீஸோட ஸ்கேட் போர்டு வந்து எடுத்துக்கலாம். ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா 2 exchange store. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்திங்கன்னா இந்த இது கொடுக்குறாங்க மாஸ்டர் ட்ரக்கு ஸ்கின்னு, ரெண்டாவது எக்ஸ்சேஞ்ச் ஸ்டோரில் ஃபீமேலோட பண்டில் ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ ரெண்டுமே பார்த்திங்கன்னா நீங்கள் டோக்கன் கலெக்ட் பண்ணும், பட் டோக்கன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா மறைச்சி வச்சிருக்காங்க, என்ன டோக்கன்ஸ்னு சொல்ல மாட்டாங்க. கண்டிப்பாக அது ரிவீல் ஆகும் அது என்ன டோக்கன் அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளுக்கு மேபி டிஃப்ரென்ஸ் வரலாம் டோக்கன்ஸில். அதுவும் இல்லாமல் ஆண்ட்ரியூ மிஷன்ஸ், ஸோ குளோபல் மைல் ஸ்டோன் டு அவேக் ஆண்ட்ரியூ, அதாவது நீங்கள் விளையாண்டாலும் சரி விளையாடினாலும் சரி குளோபல் மைல் ஸ்டோன் ஆட்டோமேட்டிக்காக அச்சீவ் ஆகி இந்த ஆண்ட்ரியூவை நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருவானுங்க. ஃப்ரீயானால் ஆண்ட்ரியூ கேரக்டர் கொடுக்க மாட்டானுங்க நம்மளுக்கு, பார்த்தீங்கன்னா கீழே இந்த லாகின் ஆன் 29 May அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு இல்லையா, ஸோ இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டோக்கன் இருக்கா பர்பிள் கலரில், ஸோ அந்த டோக்கன் தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கொடுக்குவாங்க. ஸோ அந்த டோக்கனை வச்சு நீங்கள் வந்து அவேக் பண்ண முடியும், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டெய்லி லாகின். ஸோ டெய்லி நீங்கள் லாகின் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வந்து ஒரு கிரைண்டும் பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பிக் அண்ட் வின் அப்படின்னு சொல்லிட்டு, இது என்ன ப்ரோ பிக் அண்ட் வின் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு வெப் இவெண்ட்டு, ஷேர் பண்ணி டோக்கன்ஸ் கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதே தான். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் மேட்ச் ட்ராப்லையும் பார்த்தீங்கன்னா டோக்கன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. நோ டெய்லி லிமிட்ஸ் ஃபார் ஆர் சிஎஸ் மோடு, அதாவது நீங்கள் எவ்வளோ வேணால் விளையாடி எவ்வளோ வேணால் டோக்கன்ஸ் வந்து எடுத்துக்கலாம். அந்த டோக்கன் வச்சு தான் நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஸ்டோர் 1 எக்ஸ்சேஞ்ச் ஸ்டோர் 2 வந்து ஸ்பின் பண்ண முடியும், ஓகேவா. ஸோ அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா ஃபைனலி லாகின் ஆன் 29 May only அப்படின்னு சொல்லி கொடுத்து ஒரு பேக் பேக்கு, அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இது கொடுக்குறாங்க. ஸோ என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த டோக்கன் அவேக்கனிங் டோக்கன், ஜஸ்ட் லாகின் பண்ணால் போதும் கொடுத்துருவாங்க, அந்த டோக்கன் வச்சு நீங்கள் அவேக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலி எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருந்த பீக் டே ப்ளே டைம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ பீக் டே 29ஆம் தேதிக்கு ஒரு 1.5 hours 2 hours ப்ளே பண்ணிங்க அப்படின்னா இந்த அமௌண்ட், ஸோ இங்கே இருக்கல இந்த அமௌண்ட் வந்து ஃப்ரீயாக உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கால் பேக் ஈவெண்ட், இந்த ஈவெண்ட்டாக இருக்கிறதுலே கொஞ்சம் கஷ்டமான ஈவெண்ட்டு, எல்லாராலையும் முடிக்க முடியாது அப்படின்றது தான் உண்மை. பட் இருந்தாலும் எதாவது வழி பண்ணுவோம் அந்த வாங்குறதுக்கு. சரி, ரைட். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ஸ்டோர் 2. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீமேல் பண்டில் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, இந்த பண்டிலை பற்றி நம்ம ஆல்ரெடி சொல்லி வச்சது கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா 29ஆம் தேதி புதுசாக இல்லை பழைய மோடு தான், பட் பாம் ஸ்காட் 2.0 அப்படின்னு சொல்லி விட்டுருக்காங்க. நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு அப்படின்னே சொல்லலாம். கீழே ஷெடியூல் எதாவது கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, எல்லா வெப்சைட்ஸு லிங்க்ஸ் தான். ஸோ அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதியோட ரம்டான் டாப் அப் வந்து முடியுது. ஸோ இந்த டாப் அப்புக்கு அப்புறம் என்ன ப்ரோ டாப் அப் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருப்பீங்க. அப்படி என்னவா இருக்கும் யோசிச்சுட்டே இருங்க, கண்டிப்பாக நான் சொல்கிறேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மிஸ்ட்ரி ஷாப் வந்து சீக்கிரம் முடிஞ்சிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வந்து வாங்கிக்கோங்க மிஸ்ட்ரி ஷாப்பில், முக்கியமாக லைட் பாஸ் வாங்கிடுங்க, மறந்துடாதீங்க. வாங்க இதுக்கு நம்ம மிச்ச அப்டேட்ஸ்லாம் போய் ஒரு ரவுண்ட் பார்ப்போம்.
அடுத்த இன்ஃபர்மேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி, இன்னுமாடா இந்த கேம் பிளேவை நீ மாற்றலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நானும் மாற்றலாம் தான் நினச்சேன். காலையில் வீடியோ எடிட்டிங் பண்ணும்போது அர்ஜென்ட்டில் அப்படியே இதையே தூக்கி போடுறேன். என்ன பண்ணுறது, சரி ரைட் கொடுங்க. ஸோ ஃபஸ்ட் நான் பார்க்க போகிற இன்ஃபர்மேஷன், கம்மிங் 18 பார்த்தீங்கன்னா, அந்த பெட்டு மூனி அப்படின்ற பெட்டு தான் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ரீசார்ஜ் இவென்ட்டு. ஸோ எவ்வளோ டைமண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 300 டைமண்டுன்னு போட்டிருக்காங்க. பட் இது 100% ஷுர்னு சொல்ல முடியாது 300 டைமண்ட் அப்படின்றது. ஸோ மேபி நம்மளுக்கு வந்துட்டு ஒரு கம்மியாக கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதோட பெட்டும் பெட்டு க்யூட்டாக இருக்குது, பட் பெட்டு பவர் இல்லையேப்பா அப்படின்னு சொல்லி தான் எனக்கு தோணுது. ஸோ இது வந்து ஸ்பெஷல் பவர்லாம் கிடையாது ஒன்றும். ஸோ இதோட பவரை பற்றி தெரிஞ்சவங்க கண்டிப்பாக கமெண்ட்டில் போடுங்க. கமெண்ட்ஸ் ரீட் பண்ணுறப்ப அங்கே போய் நல்லா டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டும் நானும் சொல்லுவேன், பட் கமெண்ட்ஸ் யாரும் பார்க்க மாட்டேங்குது நான் சொல்லிட்டேன் அப்படின்னா. சரிட்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பன்னி ஈவெண்ட் ஒன்று வந்துச்சு. ஸோ எத்தனை பேர் ஞாபகம் தெரில. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா சைபர் பன்னி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெட் கொடுத்தாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கிடைக்காது, பட் இப்போ ஃப்ரீயாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கோடா ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குல்லையா, இது ரீசார்ஜ் பண்ணுறவங்க மட்டும் தான் சொல்கிறேன். ஸோ கோடா ஷாப் அப்படின்ற வெப்சைட்டில் 310 டைமண்ட்ஸ்க்கு மேலே நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ இந்த சைபர் பன்னி ஹெட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஹெட் இருக்கு இல்லையா, இந்த பன்னி ட்ரெஸ், இதோட இன்னொன்று பார்த்தீங்கன்னா கால் பேக் இவெண்ட்டில் விட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரீசார்ஜ் இவெண்ட்டில் விட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் 310 டைமண்ட் ரீசார்ஜ் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு பன்னி ஹெட், அது மட்டும் இல்லாமல் 300 வரைக்கும் கேஷ்பேக் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது 100% கிடையாது, பட் பன்னி ஹெட் வந்து 100% உங்களுக்கு வந்து கொடுத்துருவானுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான விஷயம், ஸோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்த லைட் பாஸில் ஒரு பேக் பேக் வருது. அந்த பேக் பேக் வேறு லெவல், டாப் நாட்ச் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த பேக் பேக்கு. ஸோ லெவல் 1 பார்த்திங்கன்னா இது ஜாடி மாதிரி இருக்குது, லெவல் 2 கூட பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்குது, லெவல் 3 பார்த்தீங்கன்னா வேறு லெவல். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா விங்ஸ் வச்சுருக்கு, மூக்கு கண்ணுக்கு அதெல்லாம் வச்சுருக்கு. என்னென்னா அது ஹாரி பாட்டரில் வர மாதிரியே இருக்குது அப்படின்னு யோசிக்காதீங்க. ஸோ அதோட வீடியோ இருந்துச்சு, பட் வீடியோ என்னன்னு தெரியல, டவுன்லோட் ஆகலை. ஸோ அதனால் இமேஜஸ் போட்டிருக்கேன், பட் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த பேக் பேக் அடுத்த எலைட் பாஸில் விட்டுருக்கானுங்க. அடுத்த எலைட் பாஸோட ரிவ்யூ நான் வேறு நாம் இன்னும் போடல, கண்டிப்பாக போட ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த பேக் பேக் எப்படி இருக்கு அப்படின்றதை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்ன கேட்டால் ஓகே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதில் வீடியோ பார்த்துட்டீங்கன்னா இன்னும் ஆசமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சரி ரைட் கொடுக்க. ஸோ இந்த வீடியோவில் பார்த்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பெல் இதெல்லாம் கிளிக் பண்ணிடுங்க. வெளியே போகாதீங்க, சேஃபாக இருக்குங்க வீட்லேயே. முடிஞ்ச அளவுக்கு மாஸ்க் போடுங்க, சானிடைசர் யூஸ் பண்ணுங்கள், ஜம்முன்னு ஜாலியாக கேம் விளாடுங்க, வெளியே மட்டும் போயிடாதீங்க. ஓகே கைஸ், ஸோ இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட மீட் பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் உள்ள 2 கோட் இருக்குது, எங்கே மறைச்சி வச்சுன்னு எனக்கே தெரியல, செக் பண்ணி பார்த்துருக்கோங்க. ஓகே கைஸ், அண்டில் தென் டடா பபாய், பீஸ் அண்ட் நவீன் இஸ் அவுட், டடா.